வெல்கம் டு அமுதும் நலமும். யூடியூபர்ஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைக்கீரை துவையல். இதுக்கு ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 10 காஞ்சி மிளகாய், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு எண்ணெய், தாளிப்பதற்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு உளுந்தம் பருப்பு. அடுப்பில் பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடகப்பருப்பு வறந்ததும் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு நல்லா செவந்ததும் காஞ்சி மிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது வறுப்பட்டதும் தேங்காவை சேர்த்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் முருங்கைக்கீரையை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும். வதக்குதுன்னா ஆறட்டும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து புளி உப்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். துவையெல்லாம் எப்போதுமே கோர்ஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு தாளித்து போட்டுட்டு இதை சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் இதை தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கு இது சூப்பரான ஹெல்த்தியான சைட் டிஷ். தேங்க்யூ.
16th October, International Food Day. 31 யூடியூபர்ஸ் சேர்ந்து 31 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் துவையல் கொடுத்துருக்கோம். 30 நாளைக்கும் தேவையான 30 துவையல் வகைகளை கொடுத்துருக்கோம். எல்லா சேனல் நேம்ஸும் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. இந்த துவையல் வகைகள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.